ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 ஏவுக்கு தேவையான சிவிக்ஸ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 26 தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 6th குடிமையிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கு நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒட்டகம் கல்வித்தாளர் சேனலுக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வார இறுதியிலேயே வீடியோ கிளாஸஸ் கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் டெட்டு நியமன தேர்வுக்கு வீடியோ கிளாஸஸ் இருக்குது. ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கம்மியான அமௌண்ட்டில், சொற்பமான அமௌண்ட்டில் அதிகமான ப்ராக்டிஸ் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது தான் நிறைய என்ன செய்ய முடியும், மார்க் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம். இந்தியா எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்ல முடியும். இந்தியா வந்து எந்த மதத்தை சார்ந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது கிடையாது, அது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசியலமைப்பில் மதங்கள் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் அனைத்து மதங்களும் சமம். இந்தியாவில் அரசியலமைப்பில் மதங்கள் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் அனைத்து மதங்களுமே சமம். பல்வேறு விழாக்களின் தாயகமாக விளங்கும் நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா. பல்வேறு விழாக்களின் தாயகமாக விளங்கும் நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொழிகள், அதில் முக்கிய மொழிகள் வந்து 122 மொழிகள், பிற மொழிகள் வந்து 1599 மொழிகள். 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொழிகள் வந்து, முக்கிய மொழிகள் வந்து 122, பிற மொழிகள் வந்து 1599. 4 முக்கிய மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். ஒன்று வந்து இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் அப்படிங்கிறதா 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இந்தியாவில் என்ன செஞ்சது இருந்தது. பழமையான திராவிட மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ். பழமையான திராவிட மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ். இந்தியாவில் அலுவலக மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22. இந்தியாவில் அலுவலக மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, 22. இந்திய அரசியலமைப்பில் மொழி குறித்து கூறும் அட்டவணை 8வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பில் மொழி குறித்து கூறும் அட்டவணை வந்து 8வது அட்டவணை. தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வந்து 2004 செம்மொழியாக என்ன செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது, அதில் 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து 6 மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி வந்து மொத்தம் 5 மொழிகள், அதில் என்னென்னு நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம். இந்தியாவில் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி 5 மொழிகள். அதில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தி வந்து 41.3%. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தி வந்து 41%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தி வந்து 43.6%. அதே மாதிரி வங்காளம் வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 8.10%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வங்காளம் வந்து 8.3%. அடுத்ததாக அதிகமாக பேசக்கூடிய மொழிகளில் தெலுங்கு வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வந்து 7.19%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வந்து 6.70%. அடுத்ததாக பேசும் மொழிகளில் மராத்தி இருக்குது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வந்து 6.99%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வந்து 6.86%. இதில் தமிழ் வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 5.91%.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 5.70% இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய 5 மொழிகளாகும். ஆமாம், இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எந்த மொழி மாநிலத்தில் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும்பாலானவை தமிழ் மொழி சார்ந்தது தான். இந்தியல் தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எந்த மாநிலத்தில் அதிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? நான் இந்தியாவில் 60% தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலானவை தமிழ் மொழி சார்ந்தது. இந்தியாவில் உள்ள சில இசை வடிவங்கள் என்னென்னு கேட்டால், தமிழ் செவ்வியல் இசை, இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. அதாவது இந்தியாவில் உள்ள சில இசை வடிவங்கள் தமிழ் செவ்வியல் இசை, இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் வந்து நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் விஏ ஸ்மித். இந்தியாவை வந்து இனங்களினுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் விஏ ஸ்மித். இந்தியாவில் உள்ள நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, என்னென்ன மாநிலத்தில் எந்தெந்த விதமான நடனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனங்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, தெய்யம் மோகினியாட்டம், தெய்யம் மோகினியாட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனங்கள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனங்கள் பங்கரா. பஞ்சாபில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் பங்கரா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் தும்கல். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் தும்கல். குஜராத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் கார்பா தாண்டியா. குஜராத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் கார்பா தாண்டியா. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் கல்பேலியா கூமர். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் கல்பேலியா கூமர். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் ராசலீலா சோழியா. ராசலீலா சோழியா. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் பீஹி. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் பீஹி. ஆமாம், இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற நடனங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். பாரபட்சம் என்ற வார்த்தை எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்முடிவு. பாரபட்சம் என்ற வார்த்தை எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, முன் முடிவு. பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் சமூக மயமாக்கல் 1, 2 நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, 3 பொருளாதார பயன்கள், 4 சர்வாதிகார ஆளுமை, 5 இனமய கொள்கை, 6 கட்டுப்பாடான குழு அமைப்பு, 7 முரண்பாடுகள். இதெல்லாம் பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள். பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் மொத்தம் எத்தனை? 7. நெல்சன் மண்டேலா எந்நாட்டின் முன்னாள் அதிபர்? தென்னாப்பிரிக்க நாட்டினுடைய முன்னாள் அதிபர் தான் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27 வருஷம் என்ன செஞ்சுருக்காரு? சிறையில் இருந்திருக்கார். நெல்சன் மண்டேலா 27 வருஷம் என்ன செஞ்சுருக்காரு? சிறையில் என்ன செஞ்சுருக்காரு? இருந்திருக்காரு. நெல்சன் மண்டேலா எப்போது விடுதலை ஆனார்னு கேட்டிங்கன்னா, 1990 தான் என்ன செய்கிறாரு நெல்சன் மண்டேலா, விடுதலையாகிறார். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து போராடியவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து போராடினவர் நெல்சன் மண்டேலா. எந்த ஒரு குடிமகனுக்கும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 15 1.
எந்த ஒரு குடிமகனுக்கும் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடங்கிற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 15(1). இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் சாதி முறை. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதி முறை தான். வர்ணாசிரம முறை என்பது தொழில் அடிப்படையில் சமுதாயத்தை பல்வேறு குழுக்களாக பிரித்து வைத்திருந்த முறை தான் வர்ணாசிரமம். வர்ணாசிரம முறைங்கிறது தொழில் அடிப்படையில் சமுதாயத்தை பல்வேறு குழுக்களாக பிரிக்கிறது பேர் வர்ணாசிரம முறை. இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஏபிஜே டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடியவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அம்பேத்கர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா சாஹேப் அப்படின்னு என்ன செய்கிறாரு அழைக்கப்படுறார். அம்பேத்கரை வந்து பாபா சாஹேப்னு என்ன செய்கிறாங்க கூப்பிடுறாங்க. அம்பேத்கரினுடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அம்பேத்கரனுடைய இயற்பெயர் வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அம்பேத்கரை எங்கெங்கெல்லாம் படித்தார் அப்படின்னா 1915 எம்ஏ கொலம்பியா பல்கலைக்கழகத்தில், 1915 எம்ஏ வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில், 1927 பிஹெச்டி வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில், 1927 பிஹெச்டி பண்ணியிருக்கார் கொலம்பியா பல்கலைக்கழகம். டிஎஸ்சி பட்டம் வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் படிச்சிருக்கார். டிஎஸ்சி பட்டம் வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் படிச்சிருக்கார். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவரும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1990 அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. அதில் கன்னியாகுமரி வந்து 91.75%, சென்னை வந்து 90.18%, தூத்துக்குடி வந்து 86.16%, நீலகிரி வந்து 85.20%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா தருமபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம்லாம் எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம். அதில் தருமபுரி வந்து 68.54%, அரியலூர் வந்து 71.34%, கிருஷ்ணகிரி வந்து 71.46%, விழுப்புரம் வந்து 71.88%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டங்கள், பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டங்கள்னால் ஃபஸ்ட்டு நீலகிரி இருக்குது, ரெண்டாவது தஞ்சாவூர் இருக்குது, மூணாவது நாகப்பட்டினம், நாலாவது தூத்துக்குடி. நீலகிரியில் வந்து 1041 பேர், தஞ்சாவூரில் வந்து 1031 பேர், நாகப்பட்டினத்தில் வந்து 1025 பேர், தூத்துக்குடியில் வந்து 1024 பேர். அதில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரத்தில் வந்து பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள். அதில் தருமபுரியில் 946 பேர், சேலத்தில் 954 பேர், கிருஷ்ணகிரியில் 956 பேர், ராமநாதபுரத்தில் 977 பேர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி வந்து 14. சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து 14. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி வந்து 17. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறக்கூடிய விதி எதுன்னு கேட்டிங்கன்னா 17. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்ந்த காலம் 15/10/1931 27/7/2015 வரைக்கும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்ந்த காலம் 15/10/1931 27/7/2015 வரைக்கும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் முழு பெயர் அவுல் பகீர் ஜெய்னுல் ஆப்தீன் அப்துல் கலாம்.
அவுல் பகீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம்ங்க தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமினுடைய முழு பெயர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பிறந்தார்னா ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்னு கேட்டால் 11வது குடியரசுத் தலைவர். 2002 2007 வரைக்கும் 11வது குடியரசுத் தலைவர். மக்களின் குடியரசுத் தலைவர் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் மக்களின் குடியரசுத் தலைவர் என அழைக்கப்பட்டார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு கல்வி பயின்றார்னு கேட்டிங்கன்னா திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டப்படிப்பு, சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல், சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1960 டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா 1960 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் என்ன செஞ்சுருக்காரு பணியாற்றிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பணியாற்றிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 1960 டிஆர்டிஓவில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் பணியாற்றிருக்கிறார். அடுத்ததாக 1969 இஸ்ரோவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் என்ன செஞ்சுருக்காரு பணியாற்றிருக்கிறார். 1969 இஸ்ரோவில் பணியாற்றிருக்கிறார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1997 பாரத ரத்னா விருது என்ன செய்யப்பட்டது வழங்கப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா. அக்னி சிறகுங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு, இந்தியா 2020 ஒரு நூல் எழுதியிருக்காரு, எழுச்சி தீபங்கள்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு, தி லூமினஸ் பார்க்குங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு, மிஷன் இந்தியாங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்படுபவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்படுபவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவிடம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா பேய் கரும்பு ராமேஸ்வரத்தில், பேய் கரும்புங்கிற இடத்துல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமினுடைய நினைவிடம் இருக்குது. ஒடிசாவில் உள்ள வீலர் தீவின் தற்போதைய பெயர் அப்துல் கலாம் தீவு. ஒடிசாவில் உள்ள வீலர் தீவின் தற்போதைய பெயர் வந்து அப்துல் கலாம் தீவு. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஊரை சார்ந்தவர் சென்னை. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து எந்த ஊரை சார்ந்தவர்னு கேட்டிங்கன்னா சென்னை. விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க விளையாட்டில் எந்தெந்த ஆண்டுகளில் உலக சாம்பியன் பட்டம் பெற்றார்னா 2000, 2007, 2008, 2010, 2012 உலக சாம்பியன் பட்டம் எதில் பெற்றிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சதுரங்கத்தில். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் என்ன செஞ்சார் ஆனார். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த். 1991-92 ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர்னா விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருதினை எந்த ஆண்டு பெற்றார். விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருதினை எந்த ஆண்டு பெற்றார் 2007 விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருதினை எந்த ஆண்டு பெற்றார் 2007 2008 பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் இளவழகி சென்னை வியாசர்பாடி. 2008 பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஓவர் யார்னு கேட்டிங்கன்னா இளவழகி சென்னை வியாசர்பாடி. 2016 ரியோ பாரோ ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு சேலம் 1.89 மீட்டர் உயரம் தாண்டினார். 2016 ரியோ பாரோ ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் T42 போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு சேலம். அவருக்கு ஊர் வந்து 1.89 மீட்டர் உயரம் என்ன செஞ்சார் தாண்டினார். என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் TET பேப்பர் 1, பேப்பர் 2, TNPSC குரூப் 2, குரூப் 2A,
குரூப் ஃபோருக்கு தேவையான சிவிக்ஸ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 26 இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 6th குடிமையிலிருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. சகாராவை தாண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்விசாலை சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேவையான அனைத்து சப்ஜெக்ட்களுக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு வீடியோ கிளாஸஸ் நம்ம என்ன போடுறோமோ அந்த வீடியோ கிளாஸஸுடைய ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த வார இறுதியிலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், எழுதி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெட்டு நியமன தேர்வுக்கும் நம்மகிட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ கிளாஸஸ்க்குரிய ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த வார இறுதியிலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். கம்மியான அமௌண்ட்டில் சொற்பமான அமௌண்ட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவோ காசு கட்டி கம்மியான ப்ராக்டிஸ் பண்ணுறத விட கம்மியாக காசு கட்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி வெற்றி பெறுங்க. வெற்றி பெறுவதற்கு சூப்பரான ஒரு களம்னா நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகமும் ஒட்டகம் கல்விசாலை சேனலும். எவ்வளவோ வீடியோ கிளாஸஸ் எவ்வளவோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நமக்கு வந்து நம்ம பணக்காரங்க கோடீஸ்வரங்க நம்ம வந்து அதிகமாக பணம் கொடுத்து சேர்ற இடத்துல தான் சேரணும், கம்மியாக பணம் கேட்கணும்னா அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கடைசியில் அதிகமாக பணம் கொடுத்து ப்ராக்டிசஸை கம்மியாக பண்ணி தோற்று போய் உட்காந்துருக்கிறத விட கம்மியாக பணம் கொடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு ஒரு பெரிய நிலைமையில் ஒரு பெரிய லெவலில் உட்காந்துருக்கிறது தான் சாதனை. அந்த சாதனையை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.